வணக்கம். அம்மா பொண்ணு சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன். இப்போ பருப்பு சாதம் பொங்க போகிறேன். பருப்பு சாதம் ஒரு தினமும் சாம்பார் இது வைக்கிறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு ஒரு பருப்பு சாதம் செய்தால் ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு சாப்பாடு நல்லா கார சாதமாக வச்சா நல்லாயிருக்கும். அரிசி 400 கிராமும் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அரிசி நல்லா கழுவிட்டு பருப்பும் சேர்த்து போட்டு கழுவி குக்கரில் அந்த பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கழுவி சட்டியில் போடணும். புளி ஒரு நெல்லிக்காய் தண்ணி போட்டுக்கலாம். மாங்காய் புளிப்பு தக்கினா புளி சேர்க்கணும். புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் தேங்காய் சீரகம் அரைக்கணும். நல்ல ஒரு ஸ்பூன் நல்ல சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். சீரகம் 10 பூண்டு சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த புளியை கரைச்சி கூட்டி அதோட புளி எல்லாமே உப்பு புளி எல்லாம் ஒன்றா கூட்டி உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போடணும். இந்த பருப்பு ஊற வச்சனால வெந்துடும். ஊற வச்சு போடுவாங்க. அந்த காலத்துலலாம் பருப்பு குக்கர் கிடையாது, தனியாக அவிச்சு போடுவோம். இது குக்கர் இருக்கிறனால ஊற வச்சா அது ஒன்று போல் வெந்துடும். மஞ்சத்தூள் காயம் புளித்தண்ணி அது தேங்காய் அரைச்சி அதை ஊற்றிட்டு எல்லாம் ஒன்றாவே ஊற்றி வச்சிடலாம். அதில் ஒன்றும் சரியாக வெந்துடும். அது பருப்பு அரிசி களைஞ்சி அதில் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு அதை போட்டு நல்லா கிண்டி விடணும். வெறும் பருப்பு சாதம் தான் பொங்குவோம். இப்போ பிள்ளைகள் பருப்பு மாங்காய் பூ கிடச்சுன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாங்காய்க்கும் முருங்கைக்காய்க்கும் கீரை கூட போடலாம். முருங்கைக்கீரை போடலாம். கீரை எங்கள் வீட்டில் இன்னைக்கு கிடைக்கல, அதனால் போடலை. அது தேவையான தண்ணி அது தக்கன தண்ணி புளி தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உரப்பு 2.5 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடலாம். எங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாகும். காரம் ஜாஸ்தியாக வேணுங்க அவங்களுக்கு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகா வாயில் போட்டு பார்த்து உப்பு தேவையான உப்பு மாங்காய் கேரட் 1 கேரட் பசங்க பிள்ளைகள் சாப்பிடுவோம். எல்லாம் மாங்காய் புளிப்புக்கு தக்கன அந்த உரப்பு உப்பு எல்லாமே சேரணும். சில மாங்காய் ரொம்ப புளிச்சதுன்னா அது தக்கன காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். 2 மாங்காய் 2 முருங்கைக்காய் காய் இது கூட்டாஞ்சோருனா அப்போ அந்த காலம் நிறைய போங்குவாங்க. நிறைய காய்கறி போடுவோம். எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட நல்லா நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற ஃபேமிலி எல்லோருமே 1-2 பேர் இங்கெல்லாம் கம்மியாகுது. அதுக்கு தக்கன காயும் சேர்க்க முடியுது. சாதத்துக்கு தான் காய் வைக்க முடியுது. இன்னும் எல்லா காயும் போடலாம். அவரைக்காய் முருங்கைக்காய் கூட்டாஞ்சோன்னா எல்லா காயும் சேரும். பீன்ஸு எல்லாமே போடுவாங்க. கொத்தவரங்காய் எல்லாம் சேர்த்து போட்டால் கூட்டாஞ்சோறும் கணக்காயிடும். இது பருப்பு சொருப்பு பசங்களுக்கும் காய் 2 காய் சேரணுங்க அதில் சேர்த்து போட்டுருவோம். கொஞ்சம் ஆயில் மேல்ட்டால ஊற்றிட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றும். ரொம்ப நிறையலாம் ஆயில் வேண்டாம். மூணு விசில் வந்துருச்சு. சாதம் நல்ல குழைய வெந்திருக்கும். சரியானபடி வெந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. ரொம்ப அரிசியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. கடுகை தாளித்தது அதை பாதத்தில் போட்டு அந்த கடுகு உளுந்தோம் அந்த தாளித்ததை போட்டு நல்லா கீழ் விறகி மூடி வச்சோம். இது தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் பொருள் வச்சுக்கலாம். அப்புறம் ஒத்தல் வடகம் வறுத்து சாப்பிடலாம். வடகம் வீட்டில் இருந்தேன்னா வறுத்து கூட சாதத்தில் போடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.